நம்ம பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் அவர்கள் என்னதான் இயக்கத்துக்கு பேர் போய் மிகப்பெரிய இயக்குனர் பேர் வாங்கினாலும் நல்ல படங்களை தரமான படங்களை தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டு அவர் ஆரம்பித்த கம்பெனி தான் எஸ் பிக்சர்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்வன், காதல், இம்சையரசன் 23 புலிகேசி, வெயில், ஈரம், கப்பல், இது மாதிரி தரமான படங்களை எடுத்து பல விருதுகளை அள்ளியிருக்காரு. இந்த படங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படங்கள். ஆனால் வெற்றின்னு ஒன்று இருந்தால் தோல்வின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா? ஸோ இதே கம்பெனியில் நல்ல எதிர்பார்ப்புலாம் இருந்த படங்கள்லாம் மிகப்பெரிய தோல்வி படங்கள் ஆகி நம்ம சங்கரர்கள் இப்போ தயாரிப்பு கம்பெனியவே கொஞ்ச நாளைக்கு ஓய்வெடுக்க வச்சார். அந்த அளவுக்கு நிறைய படங்கள் ஓடலை. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். இதில் முதல் படம் கல்லூரி, அதாவது காதல்ங்கிற ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் பாலாஜி சக்திவேல் எடுத்த ஒரு படம் தான் இந்த கல்லூரி. இந்த படம் வந்து காதல் எதிர்பார்ப்புலேயே மிகப்பெரிய ஓப்பனிங் இருந்துச்சு. இந்த படம் நல்ல படம் தான், தரமான படம் தான். ஆனால் என்னவோ வந்து அந்த காதல் படத்தை எதிர்பார்த்த வந்தவங்களுக்கு இந்த கல்லூரி கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சு. குறிப்பாக கிளைமேக்ஸில் கொடுத்த அதிர்ச்சி வந்து எடுபடலை அப்படிங்கிறது தான் உண்மை. அது பேக்ஃபயர் ஆயிடுச்சு. இந்த படத்தால் ஒரே ஒரு நன்மை என்ன அப்படின்னா, நம்ம தமனா அவர்கள் இந்த படத்தின் மூலம் மிகப்பெரிய அளவில் தமிழில் ரீச் ஆனாங்க. அவங்களுக்கு வந்து நடிக்கவும் தெரியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண படம் தான் இந்த கல்லூரி. ஆனால் வணிக ரீதியாக அந்த படம் பெருசாக போகல. சங்கருக்கு மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காதல் கூட்டணி மாதிரியே சங்கர் இயக்கத்தில், அதாவது சங்கர் தயாரிப்பில் வந்து இம்சையரசன் 23 புள்ளியை சேர்த்த சிம்புத்தேவன் டைரக்ஷனில் உருவான இன்னொரு படம் தான் அரையன் 305 கடவுள். ஹீரோ யாருன்னா நம்ம சந்தானமும் கஞ்சா கருப்பும் தான் ஹீரோக்கள். பிரகாஷ்ராஜ் அவர்கள் கடவுளாகவே வந்தார். இந்த படமும் அப்படி தான். 23 புலிகேசிலே கலக்கின சிம்புத்தவனர்கள் இந்த படத்தால் தெரிக்க விட போகிறாரியா, அதுவும் சமூக படம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆடியன்ஸாக உள்ளே வந்தாங்க. நல்ல ஓப்பனிங் இருந்துச்சு. ஆனாலும் கூட இம்சை அரசன் அளவுக்கு இந்த படத்தில் வந்து காமெடி இல்லைப்பா. மெசேஜ்லாம் நல்லா தான் இருக்குது, நல்ல ஃபீல் குட் படம் தான். ஆனாலும் எங்களோட எதிர்பார்ப்பை இந்த படம் பூர்த்தி செய்யலை அப்படின்னு ஆடியன்ஸ் நினச்சாங்க. ஸோ அதனாலே இந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படமாக போச்சு. நல்ல படம் தான், அதில் எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் எதிர்பார்ப்பை தவறவிட்ட ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த அரையன் 305 கடவுள். இந்த படமும் சங்கருக்கு ஒரு நஷ்டத்தை தந்த படம் தான். அடுத்ததா ரட்டை சுழி, அதாவது மறைந்த இயக்குனர் தாமிரா அவர்கள் வந்து இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரையும் இயக்குனர் இமயம் பாரதியாஜாயும் ஒரே படத்தில் வந்து நடிக்க வச்சு மிகப்பெரிய சாதனை பண்ணார். இந்த படம் வந்து மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச்ச உலக அழகி ஐஸ்வர்யாவை வந்து சீஃப் கெஸ்டாக கலந்துக்க வச்சு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை வந்து கொண்டு வந்தார் இயக்குனர் சங்கர். ஆனால் இந்த படம் பெருசாக எடுபடலை. இந்த படம் மிகப்பெரிய தோல்வி படம் தான், அதில் எந்த வித மாற்றமும் கிடையாது. அடுத்ததா ஆனந்தபுரத்து வீடு, அதாவது மர்மதேசம் நாகா இருக்கார் பார்த்தீங்களா இயக்குனர், அவர் வந்து டைரக்ஷன் பண்ண படம் தான் இந்த ஆனந்தபுரத்து வீடு. இந்த ஆனந்தபுரத்து வீடு இந்த படம் தயாரிப்புக்கு முன்னாடி ஒரு கதை சொல்கிறாங்க. அதாவது அவருடைய விடாது கருப்புங்கிற சீரியலை தான் கொஞ்சம் உல்டா பண்ணி நம்ம சங்கரர்கள் அண்ணிங்கிற படத்தை எடுத்துட்டாரு. காட்சிகள் முதற்கொண்டு அப்படியே இருக்கும். அதனால் அவரை வந்து கொஞ்சம் ஆஃப் பண்ணுறதுக்காகவே வந்து இந்த ஆனந்தபுரத்து வீடை வந்து சங்கரர்கள் முன் வந்து தயாரித்தார் அப்படிலாம் வந்து இண்டஸ்ட்ரியில் பேச்சு இருக்குது. அது எந்தளவுக்கு உண்மை நமக்கு தெரியாது. ஆனால் இந்த படம் வெற்றி பெற்றுச்சு அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்து ஒரு ஹாரர் ஃபீல் குட் படம் தான். ஆனாலும் கூட அந்த பெப்பு கம்மியாக இருக்குது. ஒரு ஹாரர் ஃபீலும் கிடையாது, ஒரு ஃபீல் குட் படமாவும் இல்லாமல் ஏதோ நாகா வந்து எப்படிலாம் சொன்னாங்க, ஆனால் அதுக்கெல்லாம் உல்டாவே இந்த படம் இருக்கு. ரொம்ப சுமாரான ஒரு படமாக இருக்கு, ரொம்ப மெதுவாக போகுது, இப்படியெல்லாம் பல விமர்சனங்கள். ஸோ இந்த படமும் சங்கருக்கு எதிர்பார்த்த வெற்றியை தரவில்லை. ஸோ இந்த கல்லூரி, அரையன் 305 கடவுள், ரட்டைச்சுழி, ஆனந்தபுரத்து வீடு, இந்த படங்களோட தோல்வியால் சங்கர்கள் தன்னுடைய எஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தை கொஞ்ச நாளைக்கு இழுத்து மூடி வச்சிட்டாரு. ஸோ விரைவில் அவர் வந்து இந்தியன் 2 ராம் சரண் தேஜாவோட 15 இந்த படத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சம் டைரக்ஷனை ஃப்ரீ ஆகிட்டார்னா நல்ல கதைகளை கேட்டு மீண்டும் எஸ் பிக்சர்ஸ் நிறுவனத்தின் மூலம் நல்ல தரமான வெற்றி படங்களை தயாரிக்க வேண்டும் என்பதுதான் நம்மளுடைய அவா. ஸோ சங்கர் தயாரித்த படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன என்பதை இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.